ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னோட திங்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன். ஸோ நான் அதுக்காக ஓப்பன் பண்ணதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல். ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீச்சாக எடுத்துக்கலாம், இல்லை லைஃபுக்கான ஒரு ஸ்டோரியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு குட்டி ஸ்டோரியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்துட்டு தன்னோட வீட்டில் ரெண்டு மரங்களை நடுறாரு. இந்த பக்கம் ஒரு மரம், இந்த பக்கம் ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற மரத்துக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றினார் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற மரத்துக்கு வெறும் கால் பக்கெட் தண்ணி மட்டும்தான் ஊற்றுவார். இந்த பக்கம் இருக்கிற மரத்துக்கு ரெண்டு பக்கெட் உரங்கள் போட்டார் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற மரத்துக்கு வெறும் கால் பக்கெட் உரங்கள் மட்டும்தான் போடுவார். சில வருடங்கள் கழிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மரம் நல்லா செல்வ செழிப்பாக காய் கனி பூவோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. அதே இந்த சைடு இருக்கிற மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு காய்கறி, அதாவது இதோட ரேஞ்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இந்த மரத்துலேருந்து வர பழங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த யூஸ்க்கும் வச்சுப்பாரு, தன்னோட ரிலேஷனுக்கும் கொடுத்துக்கிறாரு, தன்னோட ஊர்க்காரங்களுக்கும் கொடுத்தது போக நிறைய மிஞ்சது இந்த சைடு இருக்கிற மரத்தில். ஆனால் இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். ஸோ ஒரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் குடும்பத்தோட ஸோ போயிட்டார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு அந்த ஊரில் இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு லாக்டவுன், நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக்டவுன் பண்ண போகிறோம், ஸோ இன்றைக்கி அவங்க ஊருக்கு போகிறவங்க போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவசர அவசரமாக அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தன்னோட ஊருக்கு வராரு. ஸோ அப்படி வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு செல்வ செழிப்பாக இருந்தவரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த வித கடைகளுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு லாக்டவுனே வச்சுக்கோங்க. ஒரு அரிசி கூட கிடையாது, எந்த சாப்பாடு எந்த அத்தியாவசிய தேவையும் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லாக்டவுன் ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற மரம் துப்புரவாக அழிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை அழிஞ்சு போச்சு, ஆனால் இந்த சைடு இருக்கிற மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட பசங்க வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க தான், அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாக்டவுன் பீரியடில் எங்கேயுமே அடுத்தவங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டால் கூட தரமாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு பெரிய லாக்டவுன் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொல்லப்பக்கம் வந்து உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. ஸோ அதனால் இப்படி ஆயிடுச்சு, இந்த லாக்டவுன் பீரியட் ஆச்சு, இந்த சாப்பாடு எதுவுமே கிடைக்கல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு இதாகி போச்சு. ஸோ அப்போ யோசிச்சுக்கிட்டு அந்த மரத்தை பார்க்கும்போது, இந்த சைடு இருக்கிற மரத்தை பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு ஒரு மூணு மூணு பழங்களை அந்த மரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த சைடு இருக்கிற மரத்தோட இந்த சைடு இருக்கிற வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு பழங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் முடிகிற வரைக்கும் அவரை காப்பாற்றிருந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும், நம்ம செல்வ செழிப்பாக இருக்குமா, இல்லை நமக்கு வருமானம் அதிகமாக வருதா, இல்லை அந்த வேலை கிடைச்சா இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்ம இருக்கிற நிலமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு நம்ம எப்படி போகலான்றது மட்டும் யோசிங்க. அடுத்தவங்களை பற்றி எப்பயுமே திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நம்ம லைஃபுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் செல்வ செழிப்பாக காய்ச்சி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை களவாங்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. நம்ம காய்க்கலைன்னா கூட நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படுற அவமானங்களை அனுபவமாக எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நமக்கான வேல்யூ இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. அடுத்து அந்த வேலையில் இருக்கான், அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கான் அப்படின்ட்டு மட்டும் எப்பயும் வருத்தப்படுங்க. நமக்கான வேல்யூ ஒரு நாள் கிடைக்கும், அப்போது நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு புரியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பை பை.